Hi friends, welcome to my channel Ginny's Aari Create You. Now, in this video, we will see how Aari work la podakudiya knot eppadi podradhen paakaporam. Okay, in the video ungalku pidichirundhuchna marakkama channel subscribe pannunga. Okay, ipo nama Aari work eduthitom appadina adula vande basic ah nama enna oru stitching potalum adoda end la nama enna pananumna finishing knot potu mudikanum appadi illana nama pota ella work ume waste ah poirum. So adanalae Aari work la eppadi knot podradhu appdin ipo paakaporam. First neenga normal chain stitch eduthukonga. And the chain stitch la eppadi knot podradhu appdin solli kudukuren. Ipo first neenga beginners ah irundinga appdina first ipana chain stitch e potu palagringa appdina இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட கத்துக்கிட்ட அப்புறம் நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சின்ன செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நூலை அந்த செயினை வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு எப்பவும் போல ஆர்டினரி சின்ன நீங்க முடிப்பு போடுறது அந்த ரெண்டு நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு அதாவது ஒரு சொட்டை போட்டு கட்டி வைக்கிறது. இது வந்து பேசிக்கா இப்பதான் நீங்க வந்து ஆரி ஒர்க் படிக்கிறீங்க, பேசிக் செயின் ஸ்டிச் இப்பதான் போட்டு பழகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க முடிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நீங்க ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணிடுறீங்க அப்படின்னு இப்ப நெக் டிசைன் இல்ல ஸ்லீவுக்கு எல்லாம் டிசைன் பண்றீங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த நாட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த நாட் வந்து எதுக்காக அப்படின்னா பேசிக்கா பிகினர்ஸ் வந்து என்ன மாதிரி கத்துக்கலாம் அதுக்காக தான் அந்த நாட் போட சொல்லி கொடுத்தேன். இப்ப செகண்ட் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அதே செயின் ஸ்டிச் போடுறேன். இப்ப நீங்க ஓரளவுக்கு செயின் ஸ்டிச் போட கத்துக்கிட்டாச்சு. இனி வந்து கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா போக போறோம். சோ அப்ப வந்து எப்படி இந்த மாதிரி நாட் போட்டு முடிக்கிறது அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த இது வந்து என்னன்னா நீங்க வந்து ரெண்டு கையும் உங்களோட ரெண்டு கையும் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாட் போட கத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களோட பெரிய செயின் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்ப நான் எடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இனி என்ன பண்றோம்னா இப்ப நம்ம அந்த இடத்துல முடிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல குத்துறோம். குத்தி உள்பக்கத்துல இருந்து நூலை மேல எடுக்கிறோம். இது நீங்க மேல எடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரிங்னு வச்சுக்கோங்க. உள்பக்கமா குத்தி ரெண்டாவது எடுத்தது அந்த ரிங் பெருசா எடுத்திருக்கிறேன். அந்த ரிங்ல ஒரு நூலை நீங்க ஒரு சைடுல இருக்கக்கூடிய த்ரெட்டை நீங்க பிடிச்சி இழுக்கும் போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரிங் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த ரவுண்ட் வந்து சின்னதாகும். அந்த மாதிரி சின்னதானதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட உங்களோட ஊசியில பிடிச்சுக்கோங்க. ஊசியில பிடிச்சிட்டு அந்த செகண்ட் ரிங்க கீழ்பக்கமா ஒதுக்கிட்டு இந்த நீடுல இந்த ஃபர்ஸ்ட் ரிங்க நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்கல்ல அந்த நீடுல உங்களோட கிளாத் மேல பிடிச்சிட்டு கீழ்பக்கமா இருக்கக்கூடிய த்ரெட்டை மட்டும் அதாவது அந்த ஃப்ரேம்க்கு கீழே நமக்கு நூல் வருதுல அந்த நூலை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு வந்து நாட் விழுந்துரும். இந்த நாட் விழுந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட் வந்து ஒரு சின்ன முடிப்பு மாதிரி தூக்கிட்டு நிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்றப்ப கண்டிப்பா வரத்தான் செய்யும். போக போக அதை வந்து நம்ம கம்மி லெவல் பண்ணிடலாம். இப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். இந்த கீழ்பக்கமா ஊசிய கொடுத்துருக்கேன். கீழ்பக்கத்துல இருந்து ஊசிய கொடுத்துட்டு அந்த நூலுக்கு மேல அப்படியே புடிச்சிட்டு அந்த அந்த ஊசியில உங்களுக்கு ஒரு ஹூக்கு அதாவது ஹூக் இருக்கும் ஒரு வளைஞ்ச பகுதி இருக்கும்ல அதை புடிச்சிட்டு அந்த த்ரெட்டை நீங்க இழுத்தா போதும். அந்த த்ரெட் அப்படியே உள்பக்கமா உங்களோட கிளாத்துக்கு கீழ்பக்கமா போயிடும். சோ அப்ப அது வந்து உங்களுக்கு தெரியாது. இது வந்து செகண்ட் மெத்தட். என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிகினர்ஸ் லெவல்ல இருந்து கொஞ்சம் போயாச்சு அப்படின்னா எந்த மாதிரி நாட் போடுறது அப்படின்னு இப்ப பார்த்தோம். இது வந்து ரெண்டு ஹேண்டு நீங்க யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க நெக்குக்கெல்லாம் போடும்போது இந்த மாதிரி ரெண்டு ஹேண்டு யூஸ் பண்ணி நீங்க போட்டுட்டு இருந்தா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் நிறைய ஆகும். ஸோ அதனால இதை விட அட்வான்ஸ் மெத்தட் எப்படி போடுறது அதையும் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதே செகண்ட் மெத்தட் என்ன ஒருக்கா சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட செயின் ஸ்டிச் எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்திருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ரிங்க்கு உள்ளேருந்து செகண்ட் ரிங் எடுக்கிறோம். செகண்ட் ரிங் என்ன பண்ணுங்க, செகண்ட் ரிங்கை பெருசு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரிங்கை ரொம்ப சின்னதாக கொண்டு வந்துருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிங்கை எவ்வளோ தூரம் சின்னதாக கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த லாஸ்ட் கொஞ்சம் தூக்கிட்டு நிற்குதுலாம் அது வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீடில் அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கை பிடிச்சிட்டு கீழ்பக்கமாக இருக்கக்கூடிய த்ரெட்டை இழுத்தா போதும் உங்களுக்கு வந்து நாட் கிளியரா விழுந்துடும். ஓகே, இனி நம்ம பார்க்க போறது தேர்ட் மெத்தட். அதாவது நாட் வந்து தேர்ட் டைப் எப்படி இதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நெக் டிசைன் பேர்ல் எல்லாம் வச்சு
பீட்ஸ் ஒர்க் எல்லாமே வச்சு ஒரு நெக் டிசைன் ரெடி பண்றீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலும் பீட்ஸோ கொடுத்தாலும் அதுக்கு எண்ட்ல வந்து நம்ம நாட் போட்டு முடிக்கணும். நம்ம ஸ்பீடா நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு ஹேண்ட் யூஸ் பண்ணி பண்றது கொஞ்சம் டஃப். ஸோ அதனால நீங்க நீடில் வச்சுட்டே எந்த மாதிரி நாட் போடுறது அப்படின்னு இப்போ பார்க்குறோம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டே இருப்பீங்க கண்டினியூஸா. போட்டதுக்கு அப்புறமா எந்த இடத்துல நீங்க நாட் போட போறீங்களோ அந்த ரவுண்டை பெருசா எடுத்தாச்சு, அதுக்கு உள்பக்கமா குத்துறோம். அதுக்கு உள்பக்கமா குத்தி இப்ப செகண்ட் ரிங் எடுக்க போறோம் நம்ம. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிங். இப்ப நான் செகண்ட் ரிங் எடுத்தாச்சு. இந்த செகண்ட் ரிங்க கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிங் சின்னதாயிரும். சின்னதானதுக்கு அப்புறமா அந்த நீடெல்லாம் அப்படியே டேர்ன் பண்ணிட்டு அந்த செகண்ட் ரிங்க்கு உள்ள இருந்தே அந்த ரிங்கை விட்டுறாதீங்க. அந்த செகண்ட் ரிங்க்கு உள்ள இருந்தே அந்த நீடில் வந்து செகண்ட் ரிங்க்கு உள்ளதான் இருக்கும். உள்ள இருந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ரிங்க அப்படியே நம்ம மேலே தூக்குனா போதும். அந்த ஃபர்ஸ்ட் ரிங் அதாவது அந்த த்ரெட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த த்ரெட்டு, அந்த ரிங்கை அப்படியே மேலே தூக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட் வந்துட்டு இருக்கோம்ல, அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டா போதும், உங்களுக்கு வந்து நாட் விழுந்துடும். இது வந்து ஸ்பீடா நீங்க வந்து ஏதாச்சும் ஒர்க் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப வந்து இந்த மாதிரி நாட் போட்டு பினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்டா வரக்கூடியத இந்த மாதிரி உள்பக்கத்துல இருந்து நீடில கொடுத்து கீழே பிடிச்சி இழுத்துட்டா போதும், உங்களுக்கு வந்து அந்த எலும்பிட்டு இருக்கக்கூடியது உள்பக்கமா போயிடும். ஓகே, இப்ப நம்ம இன்னொருக்கா அந்த தேர்ட் டைப் ஆஃப் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ அதே மெத்தட் தான், அதே செயின் ஸ்டிச் தான் திரும்பவும் போடுறேன். செயின் ஸ்டிச் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி கண்டினியூஸாக செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு இது வரைக்கும் போதும் அப்படிங்கிற டிசைன் ஒர்க்கில் எந்த ஒரு எட்ஜ் வரைக்கும் உண்டோ அந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ இதில் முடிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் எப்போவுமே ஒரு செயின் மேல் பக்கமாக இருக்கும். அந்த செயின் மேல் பக்கமாக இருக்கக்கூடியதுக்கு உள்பக்கமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் மேல் பக்கமா இருக்கக்கூடிய ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்குக்கு உள்பக்கமாவே இப்ப உங்களுக்கு எந்த இடத்துல முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல குத்திக்கோங்க. உங்களோட நீடுல அந்த இடத்துல குத்திட்டு கீழ்பக்கமா உங்களுக்கு த்ரெட்டு கீழ்பக்கமா குத்திட்டு கீழே உள்ள த்ரெட்டை மேலே எடுங்க. கீழே இருந்து உங்களுக்கு ஒரு த்ரெட் மேலே வர்றது வந்து செகண்ட் ரிங்குன்னு அதை வச்சுக்கோங்க. அந்த செகண்ட் ரிங் வழியா இப்ப அந்த செகண்ட் ரிங்கை நம்ம மேலே எடுக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரிங்க்கு உள்ள இருந்து செகண்ட் ரிங்கை எடுத்தாச்சு. இந்த செகண்ட் ரிங் நான் மேல் பக்கமா எடுத்திருக்கிறேன். இனி அந்த நீடில் அப்படியே திருப்பிட்டு அந்த செகண்ட் ரிங்க்கு உள்ள இருந்தே அந்த ஃபர்ஸ்ட் ரிங்கை மேல் பக்கமா தூக்குறேன். ஃபர்ஸ்ட் ரிங்கை தான் மேல் பக்கமா தூக்குறேன். மேல் பக்கமா தூக்கும் போது கீழே உங்களுக்கு ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட் வருதுல்ல, அந்த த்ரெட்டை கீழ்பக்கமா பிடிச்சி இழுங்க. ஃபர்ஸ்ட் ரிங்கை நீங்க மேலே இழுக்கும் போது கீழ்பக்கமாக வரக்கூடிய த்ரெட்டை சேம் டைமில் கீழே இழுக்கும் போது உங்களுக்கு நாட் வந்து ஈஸியாக ஃபினிஷ் ஆயிரும். இது வந்து சிம்பிள் மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.